வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உளுந்தங்களி ரொம்ப சத்துள்ள ஒன்று. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. உளுந்து, கருப்பட்டி, நெய், இது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்கள் வீட்லேயும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். உளுந்தங்களி செய்ய தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். இந்த டம்ளருக்கு அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை கப் பச்சரிசினா இதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் தொலி உளுந்து. இந்த கருப்பு உளுந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சாதாரண உளுந்து, உருட்டை உளுந்து எடுத்துக்கலாம். மிக்சியில் திரித்தோன்னா கொஞ்சம் திரி திரியாக இருக்கும், அதனால் இதை மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு கிலோ உளுந்துக்கு அரை கிலோ பச்சரிசி கொடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கும் போது உளுந்தங்களை கிண்டிக்கலாம். சுக்கு, ஏலக்காய் இது ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பட்டியை நான் நல்லா பொடி பண்ணி அதை வெந்நீரில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் தூசி எதுவும் இருக்குங்கிறதுக்காக. நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் நீங்கள் அரிசியை கம்மி பண்ணாலும் பரவாயில்ல, உளுந்த கம்மி பண்ணக்கூடாது. பேனில் கருப்பட்டி பவுடரை இந்த டம்ளர்லேயே அளந்து ஊற்றுறேன். நம்ம 4 டம்ளர் மாவு எடுத்திருக்கோம், இதில் 8 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். கருப்பட்டி பாகு போக மீதி தண்ணி வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போதே இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கிளற ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டிடுங்க. உங்களுக்கு கட்டி விழுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுங்கன்னா மாவை கரைச்சி சேர்த்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா இறுகி வர்ற வரைக்கும் கிண்டுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இந்த வருது பாருங்கள் சைடில். இன்னும் நான் 2 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன், இன்னும் 2 ஸ்பூன் விடணும். இந்த பாருங்கள், ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவி இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். கையில் சூடு பொறுக்க பிடிக்கிறவங்க கை வச்சே பிடிச்சிக்கோங்க. இது ஒரு ஈஸி டெக்னிக். என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பாக்ஸில் நெய் தடவிக்கோங்க. இதை இந்த மாதிரி செய்யும்போது அது நல்லா உருண்டு வந்துடும். சுட சுட நம்மளோட உளுந்தங்களி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.